நாமக்கல் மாவட்டத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டில் பேசிய திமுக எம்பி ஆ. ராசா, ஈவேரா தனி தமிழ்நாடு கேட்டு போராடுமாறு வலியுறுத்தினார். மத்திய அரசு தமிழகத்தின் நலன்களை கருத்தில் கொள்ளாவிட்டால் ஈவேராவின் பாதையில் நாங்கள் தனி நாடு கோரிக்கையை முன்வைக்கும் சூழல் வரும் என்பது போல பேசியது அரசியல் வட்டாரத்தில் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. தனி தமிழ்நாடு கோரியதற்காக 2G ஊழல் வழக்கில் சிறை சென்று வந்த ஆ. ராசாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சியில் பேசிய சுப்பிரமணியன் சுவாமி, ஆ. ராசாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சில காலம் சிறையில் அடைக்க வேண்டும். பிரிவினைவாதம் பேசிய ராசாவை எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் அவரை சிரமமின்றி சிறைக்கு அனுப்பலாம் என்று கூறினார்.